இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கடலூர் செம்மண்டலம் பஸ் நிறுத்தம் அருகில் இரவு சுமார் 9:30 மணி அளவில் 21 வயது இளம்பெண் ஒருவர் அங்கிருந்த கர்ப்பிணி பெண் ஒருவரிடம் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த கடலூர் துணை போலீஸ் சூப்பரண்டு ஆரோக்கியராஜ் என்பவர் அந்த அழுது கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் என்னாச்சு என்று விசாரித்திருக்கிறார். அப்போது அவர் தன்னை சில பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக சொல்லியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த துணை போலீஸ் சூப்பரண்டு இது பற்றி முழுமையாக விசாரிக்க கடலூர் புதுநகர் போலீஸாருக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்கள் அந்த இளம்பெண்ணிடம் தீவிர விசாரணை நடத்தினார்கள். அப்போது போலீசாரிடம் இளம்பெண் சொன்னது என்னவென்றால், என்னுடைய சொந்த ஊர் நெல்லிக்குப்பம். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனரி கடையில் வேலை பார்த்து வருகிறேன். நானும் குண்டு உப்பளவாடியைச் சேர்ந்த 23 வயதுடைய தனியார் நிதி நிறுவன ஊழியரும் காதலித்து வருகிறோம். நேற்று முன்தினம் இரவு வேலை முடிந்ததும் நானும் என்னுடைய காதலனும் மோட்டார் சைக்கிளில் தனிமையில் சந்தித்து பேசுவதற்காக கம்மியம்பேட்டை புறவழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைந்த கட்டிடத்துக்கு சென்று பேசி கொண்டிருந்தோம். அப்போது அங்கு வந்த 3 வாலிபர்கள் கத்தியை காட்டி மிரட்டினார்கள். பின்னர் எங்களை ஆபாசமாக திட்டி எங்களுடைய கையில் இருந்த 550 ரூபாய் ரொக்கப்பணம், வெள்ளிச் செயின் ஆகியவற்றை பறித்தனர். மேலும் என்னுடைய காதலனை கொடூரமாக தாக்கினர். பின்னர் 2 பேர் என்னுடைய காதலனை பிடித்து கொண்டு ஒருவன் என்னை பாலியல் பலாத்காரம் செய்தான். மேலும் இங்கு நடந்ததை யாரிடமாவது சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டி என்னுடைய காதலனுடைய செல்போனையும் எடுத்து சென்று விட்டான். இவ்வாறு அந்த இளம்பெண் வாக்குமூலத்தில் கூறினார். இதனையடுத்து சினிமா பாணியில் நடந்த இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்படிப்பட்ட நிலைமையில் கடலூர் கம்மியம்பேட்டை பாலத்தின் கீழ்ப்பகுதியில் பதுங்கியிருந்த 3 வாலிபர்களை சந்தேகத்தின் பேரில் போலீசார் பிடித்து அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் கடலூர் குப்பன்குளத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் மகன் கிஷோர் என்கிற 19 வயது வாலிபர், நாகப்பன் மகன் சதீஷ் என்கின்ற 19 வயது நபர், புதுப்பாளையம் ஆர்பி நகர் ஷாஜகான் மகன் ஆரிப் என்கின்ற 19 வயது வாலிபர் ஆகிய 3 பேர் என்பதும், மேற்படி காதலனும் காதலியும் தனிமையில் இருந்ததை செல்போனில் படம் பிடித்து மிரட்டியதும் இவர்கள்தான் என்பதும் தெரிய வந்தது. மேலும் சதீஷ் ஆரிப் ஆகிய 2 பேரும் காதலனை பிடித்து கொள்ள கிஷோர் அந்த இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் மேலும் 8 பிரிவுகளின் கீழ் திருப்பாதலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் கடலூர் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.